எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ட் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பர். அண்ட் வெல்கம் டு த சேனல் வரன் சார் அகேன் அகேன் அகேன். நீங்கள் எப்போ நம்ம சேனல் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு வீடியோ அதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகைன் சேம் அதே டாபிக் தான், ஹிடன் பிளேஸ் நியர் பொள்ளாச்சி. ஸோ பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு ஹிடனான ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, மேலே போவோம். கீழே விசாரிச்சுங்க, ஒரு வாரமாக பயங்கர மழையா, பயங்கரம் இல்லை ஓரளவுக்கு மழையா. ஸோ அதனால் மேலே இருக்க தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு போயிட்டுருங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கால் வைக்கும்போது பயங்கரமாக பார்த்து வைக்கணும். பார்த்தீங்களா, மேலே இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கால் வலிக்கிருச்சுங்க, ஷூவில் கிரிப்லாம் அதுங்காட்டி. ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன், காந்தலூர் மறையூர் கேரளா அந்த சைடு. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு வலிக்கு இந்த கையில் அடி, ஒரு சின்ன ஊண்டு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ஊண்டு வாரமாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா பொள்ளாச்சி, பொள்ளாச்சி சுற்றி இருக்க ஊர்களெல்லாம் ஏன் கோகோனட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. செம்ம பீஸாக இருக்குங்க இந்த இடம். ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பொள்ளாச்சிலேருந்து நீங்கள் ஆனமலை வரணுங்க. ஸோ ஆனமலையிலேருந்து சேத்துமலை ரூட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட்டில் காளியாபுரம் அப்படின்ற ஒரு ஜங்ஷன் கட் ஆகும். ஸோ அந்த வழியில் நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க, இந்த காளியாபுரத்துலேருந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ஒரு மலை இருக்குமே, ஸோ கரடு அப்படின்ற பேரில் கேட்டிங்கனாலே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இங்கிருந்து அவ்வளோ தூரத்தில் இந்த 8mm லென்ஸில் தெரியுதா அப்படின்ற எனக்கு தெரில. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி கல் மாதிரி இருக்குது. கால் வந்துருச்சு. ஸோ அந்த குட்டியான அந்த ஒரு பாறைக்கிட்ட போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஓ வந்துட்டோம், அப்படியே ட்ராவலாகி வந்துட்டோம் நான் சொன்னேன். ஸோ அதுதான் இந்த குட்டி பாறை. ஸோ அப்படியே அங்கே போய் நின்ட்டு இந்த டைட்டானிக்கில் வர ஜாக் மாதிரி கையெல்லாம் தூக்குவோம். வாங்க அப்படியே நடப்போம். நிஜமாகவே இந்த இடம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி போவோமா இல்லை இப்படி போவோமா? ஸோ இப்படி போவோம். ஸோ அங்கே ஒரு விஷயம் தெரியுதுங்களா, போன 2 டைமும் பார்த்தனான்னு தெரில, எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு இந்த ஹிடன் பிளேஸில் ஹிடனாக ஒரு கோயில் இருக்குங்க. நம்ம ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ ஹிடன் பிளேஸ்க்குள்ளே ஒரு ஹிடனாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸ் லவராக இருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்தவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் லவராகவும் நீங்கள் இருந்தால் இந்த இடம் வந்து ஒரு பக்காவான ஒரு ஆப்டான தகுதியான இடம் தான் நான் சொல்லுவேன். நம்ம ஹிடன் பிளேஸஸில் ஹிடனாக ஒரு டெம்பிள் வேறு இருக்குது. ஸோ பீஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது, செமையான ஒரு விஷயம். ஸோ வாங்க அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகேங்க, இதுக்கு மேலே கீழே போக வேணாம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே எதுவும் இல்லை, கீழே போகிற வழி தான். ஸோ நம்ம வந்து இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வழி தான். ஸோ இங்கே வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நிறையா ஒரு 4-5 வியூ பாயிண்ட் சைட் சீயிங்க்கான இடம் இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே போய் நிற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி வாங்க. ஐயோ, இறைவன் மீது பாரத்தை பொருட்டு.
அது எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தாங்க. அங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆனமலை ஆறு தெரியுது. நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுறேன்லங்க. ஸோ அந்த ரவுண்ட்குள்ளே ஒரு சின்ன இடம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, ஒரு மலை மாதிரி. ஸோ அந்த மலை தான் பார்த்துட்டிங்கன்னா ஆனமலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த உயரமான பெருமாள் கோயில் திப்பு சுல்தான் கோட்டை இருக்க இடம். ஸோ அந்த இடத்தோட வீடியோவையும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வ்ளாகாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோ அப்படியே பாட்டு வந்துடுங்க. ஓகேங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்க மீதி இடத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொள்ளாச்சிக்கு நடை கட்டும். ஸோ அந்த இடம் முடியலைங்க, இன்னையுமே போயிட்டு தான் இருக்குது. ஜஸ்மிஸ். ஸோ அதுதான் ஒரு சின்ன ஒரு குட்டி புதர் மாதிரி இந்த இடம். ஓ, வெட்டுக்கிளி, மயிலுங்க. சவுண்ட் கேட்டிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ வந்த வழியில் அப்படியே திரும்பி அப்படியே போகிற வழியை பார்ப்போம். ஓகேங்க, ஓவராலாக செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒரு பிக் சல்யூட் போட்டுருவோம். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.